ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததே ஊருக்கு வந்ததே இதுக்குதான், ரிசப்ஷனுக்கு. ஸோ அங்கே தான் போகிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு போகிறோம். ஸோ இவங்களும் வண்டி எடுத்துன்னு இருக்காங்க. ஸோ வாருங்கள். எது பக்கம்னா பட் ஆனால் இங்கே ஒரே அனல் தாங்க முடியாத காரணத்தினால் வண்டியில் போகிறோம். ஸோ நான் மண்டபத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்காக இல்லை, இதுக்காக தானே ஊருக்கே வந்தோம். ஸோ அதனால் இது ஷூட் பண்ணாலே எப்படி இருக்கும், அதனால தான். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். நாங்கள் லேட்டு ஆக்சுவலி, பூ தெரியுது. ஸோ கைஸ், இதுதான் மண்டபம். நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு வி பிளான் டு கோ லைக் இங்கே இருக்க டூரிஸ்ட் ஏரியா, ஓகேவா, திருப்பூர் ஃபால்ஸ் போகலாம் சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்றாங்க. நமக்கும் ஃபால்ஸுக்கு ஆகாது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு என்ன டேம், எதுவும் பேச்சுப்பாறை டேம், பேச்சுப்பாறை டேம் தான் இடம். ஸோ பேச்சுப்பாறை டேம் போகலான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ நம்ம டினோ ஃபேமிலி, நெக்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி, அப்புறம் ஜோமி ஃபேமிலி, அதாவது சூறாவளி வந்தாங்க காமிக்கிட்டாங்க. ஸோ நாங்களாம் தான் போக போகிறோம். ஓகே கேஷ், வளவள பேசல வாங்க. வாட்டர் ஃபால்ஸ் அடைச்சலாம் போறடா, தாடியும் குளிக்கல. கைஸ் ஆமா, இது சொல்லணும்னு நினைச்சேன். என்னடா தூங்கி உட்காந்து உட்காந்துருக்கா, ரீசன் வந்துட்டு எலும்புன உடனே குளிக்காத குளிக்காத வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க.
டேமுக்கு போயிட்டு பேலன்ஸ் கண்டினியூ போட்டேன். ஏன்னா இது ரசிக்கலாம். ஆமாம், எடுத்துனே தான் இருந்தேன். எல்லா இடமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பேச்சிப்பாறை டேம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் பேச்சிப்பாறை டேம் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம் வாக்கிங். என்ன தெரியாது. ஸோ காய்ஸ், பேச்சிப்பாறை டேம் என்டர் பண்ணியாச்சு. வாங்க போகலாம் எல்லாரும். யார் யாரெல்லாம் பேச்சிப்பாறை டேமை பார்க்கலையோ இதில் பார்த்து கண்டு கொள்ளலாம். சரியா, பேச்சிப்பாறை டேமோட ஸ்பெஷல் என்ன சரியா? ஆங்கிலேயர்கள் கட்டிய டேம். அவர் கட்டிய அவருடைய பெயர் தான் அங்கே இருக்கு, கல்வெட்டு. அந்த கல்வெட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவருடைய கல்லறை இருக்கு. ஓ, புரியுதா? ஓகே ஓகே. ஆங்கில இந்தியன் இது, அதான் ஆங்கிலேயர்கள் கட்டியது இது. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கியமான ஒரு அணைக்கட்டு. புரியுதா? நீர் ஆதாரம். புரியுதா? ஓகே. பேச்சிப்பாறை அணை தண்ணீர் தான் நம்முடைய அணுமின் நிலையம் ஆகிய கூடங்குளத்திற்கு போகிறது. மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசனம். தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. ஸோ கைஸ், ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் பிளேஸ். ஆமாம், நீளத்தில் தெரியும். இதுதான் அந்த டேமோட லென்த். ஸோ இங்கே இங்கே கீழே தான் தண்ணி திறந்து விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்கு. ஸோ வாங்க மேலே போய் போகலாம். ஸோ கைஸ், ஸோ அதுதான் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க அதில். ஸோ என்னென்ன எவ்வளோ அடி தண்ணி திறந்து விடுறாங்க அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ். ஒரு பெரிய மாங்கா மரம். ஏம்மா இதை விட பிரமாதமான மரம் இருக்கு? இது என்ன, இதை விட பிரமாதம்? இன்ஜினியர் அலெக்சாண்டர் தான் பாருங்க. இந்த பைப்பில் தான் கட்டியிருக்குது. எந்த வருஷத்தில் கட்டியிருக்கு? எந்த வருஷம்னு போடலை சீனியா? பானு இது தான் போட்டிருக்கு. பாருங்க, க்ளோஸ் அப்பாக காமிக்கிறேன் பாருங்க. 1908. ஓகே பாருங்க, அந்த காலத்துலேயே என்ன மாதிரி செதுக்கியிருக்காங்க பாண்ட்லாம் பாருங்க. பாருங்க, இங்கே ஒரு ஆலமரம் இருக்கு பாருங்க. எவ்வளோ காய்ஸ், இங்கே எல்லா மரமும் பெருசு பெருசாக இருக்குது காய்ஸ். எம்மா பாருங்க, புளியாமரம் இது பழம்லாம் சுற்றுது பாருங்க. ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் டேம் பார்த்தீங்களா? அந்த மலையிலேருந்து வர தண்ணி இல்லாட்டினா இது பாருங்க காய்ஸ். இதுதான் டேம். ஸோ இதில் தான் ஏதோ அதில் தான் தண்ணி திறந்து விடுவாங்க பாருங்க. நான் சொன்ன ஆழமா எவ்வளோ பிரச்சனையுமோ. ஸோ அதே மாதிரி இது கட்டினவரோட கல்லறை வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த கிராஸ் போட்டு இருக்குல்ல ஸ்டார்கேஸ். ஸோ அதுதான் மிஸ்டர் அலெக்சாண்டரோட கல்லறை. என்ன மீ, ஹவு இஸ் திஸ் பிளேஸ்? நைஸ். உன்னால் அது குறித்து எடுக்க முடியாது. மரம் பார், எவ்வளோ ஆகிட்டு போகிறாங்க பார். ஸோ கைஸ், வாங்க அலெக்சாண்டர், மிஸ்டர் அலெக்சாண்டர் அவரோட கல்லறைக்கு போவோம். அவர் இப்போ எப்படி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நஞ்சு நெஞ்சு பிஞ்சு ஆகி போயிட்டுருப்பார். வாங்க போய் பார்ப்போம். ஆமாம். ஸோ இதுதான் இதுதான் இவர் தாங்க கஷ்டப்பட்டு கட்டிக்கிறார் இதை.
கட்டிக்காரனா ஸ்பான்சர் ஸ்பான்சராக இருப்பார் இல்லை இன்ஜினியராக இருப்பார். அலெக்சாண்டர் சோகாய் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நான் அது டேம் அந்த பக்கம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் காண்டேபிள் டு ஷூட்டு ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக அவங்களுக்கு காமிக்க முடியல. ஓ இப்படி போகலாம் கேஷ் வாங்க கேஷ். ஸோ அந்த டேமோட ஃபுல் வியூ காமிக்க முடியல நினச்சேன். நம்ம போய் பார்ப்போம். உங்கள் இடம் ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. ஏய் வாவ் ரோஸ் வேற லெவல்ல இருக்கே. இந்த இந்த இடத்துல ஷூட்டிங் சூப்பரா இருக்கு. ஆமா கேமரா சேர்க்கலாம் பிடிச்சி வச்சிருக்கோம். அதுபடியா இருக்கு. ஏய் அவன் எதுவும் இல்லையா தனியா காட்டு. ஒளி தரும் முகங்களில் பழிச்சிடவா பாட்டுக்கு வந்தாச்சு. ஆச்சரியா